மகளையும் எடுத்து தந்தோம் தந்தாயே திருவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே திருவார். எங்களை பாசத்தோடு பராமரித்தே பின்மேல் இழக்கண்டு ஞானிகள் உம்மை கண்டு உம்மை வணங்கி சென்றார்கள். நாங்கள் ஞானிகளாக இந்த நேரத்தில் இல்லாமல் உம்முடைய சீடர்களாக அவர்கள் அரசரைத்தான் கண்டார்கள். நாங்கள் அரசனோடு சேர்ந்த மெசியாவை பார்க்கின்ற வாய்ப்பை தந்தமைக்காக நமக்கு நன்றி கூறி வெப்பதமான சூழலில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஜெபம் தேவைப்படுகிற அனைவருக்கும் சிறப்பாக உடல்நலம் குன்றி இருக்கிறவர்கள் வரமுடியாத சூழல் இருக்கிற அனைவருக்கும் இந்நேரத்தில் இறைவனுடைய சிறப்பு ஆசிரியை தருகிறோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இயேசுவுக்கே புகழ். உங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. திருப்பலி முன்னுரை. அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்தோம். அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் நம் தாய் திரு அவை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. திருக்காட்சி பெருவிழா இறைவன் தன்னை அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்திய பெருவிழா என கொண்டாடப்படுகிறது. இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் என்பதை உலகிற்கு உணர்த்தோம் விழா இது. கீழை நாடுகளில் இருந்து வந்த பிற இனத்து
மூன்று ஞானிகள் இயேசுவை தெண்டனிட்டு வணங்கி ஆராதித்தனர். பிற இனத்தார் நற்செய்தி வழியாக இயேசுவின் உடன் பங்காளிகள் ஆகின்றனர் என்கிறார் புனித பவுல். பிற இனத்தார் உன் ஒளியை நோக்கி வருவார்கள் என்கிறார் இறைவாக்கினர் எசையா. நாமும் நம் தெய்வம் வாழும் இந்த அழகிய பூமியில் ஆண்டவரை ஆர்வமாய் தேட முயல்வோம். அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அண்டவெளியில் கோள்களும் மற்றும் நான் வாழும் பூமியும் பந்து போல் காட்சியளிக்கின்றது. இப்பூமி பந்தாகிய மண்ணகம் உயிர்களின் பொது வீடு. அதனை மாசுபடாமலும் வெப்பமடையாமலும் பேணி காப்பது நம் அனைவரின் கடமை என்பதனை உலகறிய செய்வோம். இயற்கை இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாதது என்ற விழிப்புணர்வை அன்பியங்களில் ஏற்படுத்துவோம். பூமி மாசு அடையாமல் இருக்க உகந்த வழிகளை காண்போம். உண்மையான விண்மீன்களை அடையாளம் கண்டு இயேசு பாலனை மூன்று ஞானிகள் ஆராதித்தது போல நம் தெய்வம் வாழும் பூமி எத்துணை அழகாய் உள்ளது என்று நாமும் இறைவனை இயற்கையில் காண்பதற்கு இத்திருப்பலியில் இணைந்தே ஜெபிப்போம். நம் இதயங்களை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா அர்த்தமுள்ளதாக்க திறந்து வைப்போம். புதிய காற்று உள்ளே வீசட்டும். புதிய பார்வை பெற்று அறிவு தெளிவு பெற்று இப்புவியில் மகிழ்வுடன் வாழ அருள் கேட்டு இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வெத்தலையில் வந்து எங்கள் இயேசு ராஜாவை ஒட்டிலே முன்னிட்டியில் தவழுகின்ற தேவனை வெத்தலையில் வந்து எங்கள் இயேசு ராஜாவை ஒட்டிலே முன்னிட்டியில் தவழுகின்ற தேவனை பாக்கள் பாடி வாழ்த்துவோம் நடனமாடி போற்றுவோம் பாக்கள் பாடி வாழ்த்துவோம் நடனமாடி போற்றுவோம் வெத்தலையில் வந்து எங்கள் இயேசு ராஜாவை ஒட்டிலே முன்னிட்டியில் தவழுகின்ற தேவனை பணிந்து கொண்டனரே வாருங்களே அவரை பாடுங்களே வெத்தலையில் வந்துவிட்ட எங்கள் இயேசு ராஜாவை ஒட்டிலே முன்னிட்டியில் தவழுகின்ற தேவனை பார்த்த பாடி வாழ்த்துவோம் நடனமாடி போற்றுவோம் வெத்தலையில் வந்துவிட்ட எங்கள் இயேசு ராஜாவை ஒட்டிலே முன்னிட்டியில் தவழுகின்ற தேவனை நட்சத்திரம் மூன்று ஞானியர் கண்டனரே நட்சத்திரம் மூன்று ஞானியர் கண்டனரே நீண்ட தூரம் வந்தனரே புதிய வாழ்வை கண்டனரே புதிய வாழ்வை கண்டனரே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருக்காட்சி பேருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கும் இறையாசிரியர் பெறுவதற்கும் நம்மை தூய்மையாக்கிட இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசைய வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபெருக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. மேல் தெளிப்பே அல்ல இறைவன், நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தவக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் மகே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமை படுத்துகின்றோம்.
அன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினான். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனோ என்றென்றும் ஆட்சி செய்கின்றும் திருமகனும் எங்களது ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசையா. இன்றைய முதல் வாசகத்தில் மெசியாவின் வருகையின் போது எருசலேம் நகர் அகமகிழ்ந்து கடவுளை புகழ்ந்து பாடும், உன் இதயம் வியந்து விம்மும் என்று முன்னுரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நமக்குரிய பாலன் பிறந்தார், நமக்குரிய பாலன் பிறந்தார், நமக்குரிய பாலன் பிறந்தார், நமக்குரிய பாலன் பிறந்தார். மாயிடம் காத்திட மாந்தருள் வாழ, மாயிடம் காத்திட பிறந்தார்.
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அருளால் நற்செய்தியின் வழியாக தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருள் யாதன திருத்தூதர் பவுல் எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறைவெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவின் வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்த உள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகின்றார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடமிருந்து விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களிலே சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயிரண ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு மக்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சாண்டையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்ற கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வெண்ணிலவு விண்மதியில் சுழன்று வரும் காலம் வரை உன்னினைவு என் மனதில் பசுமையோடு சுழன்று வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் தொடக்கத்திலேயே முன்னுரையாளர் அற்புதமாக ஆனந்தி வாசித்தார்கள். கேட்டீர்களோ என்னவோ, மறுபடியும் உடைய ஞாபக அறையோடுக்கு நான் அதை கொண்டு வருகிறேன். தாய் திருவிழாவானது ஆதிகாலத்திலிருந்து மூன்று ராஜாக்கள் திருவிழா, மூன்று ஞானிகள் திருவிழா, மூன்று அரசர்கள் திருவிழா, திருக்காட்சி திருவிழா, கிராமங்களில் இதை ஆண்டவருடைய பொங்கல் பெருவிழா என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த திருக்காட்சி திருவிழாவை அற்புதமாக நீங்களும் நானும் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய காதுகளை சற்று கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். சில உண்மையான விபிலிய பேருண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விபிலியத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஞானிகள் மூன்று பேரும் மெசியாவை கண்டார்களா? இல்லவே இல்லை. ஆனால் இதுதான் தரிசனமான உண்மை. இவர்கள் யாரை கண்டார்கள்? இதற்கு இரண்டு விவிலிய வாசகம் இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு நற்செய்தியில் தவிர வேறு எதிலும் இது இல்லை. காரணம் மத்தேயு 2:2, ஞானிகள் யாரை கண்டார்கள்? இதற்கு இரண்டு கேள்விகளை உங்கள் முன்பு வைக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஞானிகள் யாரை காண தேடினார்கள்? இரண்டாவது, யாரை கண்டுகொண்டதாக நம்பினார்கள்? இந்த இரண்டு கேள்விகளை நாம் புரிந்து கொண்டால் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையும். ஒன்று, இந்த ஞானிகள் மூன்று பேரும் யாரை தேடி அலைந்தார்கள் என்றால் மத்தேயு 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, யூதரின் அரசன் எங்கே பிறந்திருக்கிறார்? அவ்வளவுதான். ஆனால் விவிலிய பகுதி நமக்கு சொல்வது குழந்தையை நெடுஞ்சாண்டையாக விழுந்து அவர்கள் வணங்கியதாக, அதான் விவிலியம் சொல்லுகிற பாடம். ஆனால் இவர்களுக்கு தருகின்ற விளக்கம், யாரை தேடினார்கள்? அவர் போய் கேட்டது, யூதர்களின் அரசன் எங்கே பிறந்திருக்கிறார்? ஆக இவருடைய ஒட்டுமொத்த தேடல், இவர்கள் தரப்பட்ட அடையாளம், அருங்குறியை வைத்து அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, மாறாக யூதர்களுக்காக பிறந்த அரசரை தேடியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஏற்கனவே யோரோது அரசன் யூதர்களின் தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு போட்டியாக இவர் வந்துவிட்டாரோ என்பதுதான். அந்த குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று அவன் முற்படுகிறான், முனைப்போடு இருக்கிறான். இரண்டாவது, அவர்கள் யாரை கண்டுகொண்டதாக அவர்கள் நம்புகிறார்கள் என்றால் யூதர்களின் அரசனைத்தான் அவர்கள் நம்பினார்கள். இதற்கு மத்தேயு நற்செய்தியாளர் 16:16 ஒரு இடத்தில் பேதுரு சொல்வான், நீ மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். இந்த மூன்று அரசர்களின் முக்கியமான கிளைமேக்ஸ் என்ன என்று பார்த்தால், அவர்கள் செய்வது மிக முக்கியமான, நமக்கு சொல்லப்பட்டிருப்பது ஒன்றே ஒன்று, அரசரைத்தான் அவர்கள் தேடினார்கள். ஆனால் நீங்களும் நானும் யாரை தேடுகிறோம் என்ற உணர்வோடு எங்கெங்கோ தேடியும் காணாத கடவுளை உலகம் ஒதுக்கிவிட்ட மனித தன்மையில் உண்மையில் அன்பில் நீதியில் தேடுவோம் இறைவா, உன்னை தேடி 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 உன்னை தேடி உன்னை தேடி அலைகின்றேன் தெய்வமே. Thank you.
தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே, என்றும் வாழும் தெய்வமே, உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வம். இறைவனை நீங்களும் நானும் தேட வேண்டும் மெசியாவாக. எப்படி தேட வேண்டும்? ஒரு பழைய கதை உங்களுக்கு நன்றாக தெரியும், கூறியிருக்கிறேன். இயேசுவை காண்பதற்காக இடையர்கள் போனார்கள், ஞானிகள் போனார்கள். ஆனால் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஆசை, காட்டில் இருந்த மிருகங்கள்லாம் இயேசுவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு கூட்டம் போட்டார்கள், சிங்கத்தின் தலைமையில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. போகிறதுக்கு யார் யாரெல்லாம் போகிறது அப்படின்னு, சிங்கம், நான் தான் தலைவன், நான் வருவேன், ஓகே, யானை, புலி, கரடி என்றெல்லாம், பாம்பு கூட என்ன செய்வா இயேசுவுக்காக. சிங்கம் சொன்னது, நான் ஒரு மானை அடித்து வந்து இயேசுவை கொடுப்பேன். யானை சொன்னது, தந்தத்தை கொடுப்பேன். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்று குட்டி இயேசுவுக்கு தருவதாக முயற்சி எடுத்தார்கள். அப்பொழுது நேராக ஒரு காக்கா ஒன்று பறந்து வந்துச்சு. காக்கா, காக்கா நானும் வரேன் அப்படின்னு, மனவனா நீ கருப்பாக இருக்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு இந்த காக்கா போய் மரத்தில் உட்காந்து அழுது கொண்டிருந்தது. அன்று இரவு இந்த மூன்று ராஜாக்களும் இயேசுவை தரிசித்துவிட்டு ஏரோது மன்னன் திரும்பி வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் திரும்பி போகின்ற வழியில் இந்த காக்கா உட்காந்து அழுதுகிட்டிருந்தது. வேண்டாம்ப்பா, அந்த மூன்று ஞானிகளும் திரும்பி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக போய்விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டு இந்த காக்கா என்ன சொல்லுது, நம்ம இன்னைக்கு நைட்டை போய் பார்த்துட்டு வந்து பறந்து போய் இயேசுவை பார்த்துவிட்டு வந்துவிட்டது. அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் தாரை தப்பட்டையோடு சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் கிளம்பினார்கள். அப்பொழுது மேலிருந்த காக்கா சொன்னது, நீங்கள் இயேசுவை பார்க்க மாட்டீர்கள், இயேசுவை பார்க்க போவதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு எப்துக்கு ஓடிவிட்டார்கள், குழந்தையை கொல்லப்போகிறான் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த காக்கா சொன்னது. ஆண்டவரை தரிசிக்க அடுத்தவன் நிராகரிக்கப்படுகிறான் என்று சொன்னால் ஆண்டவன் வரமாட்டார், காட்சி கிடைக்காது. ஆக உங்களுக்கும் எனக்கும் பிடித்தமான கவிதை, அகில உலக உங்கம் லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக அமலோர்ப்பு அகாடமி உதவிப்பொழிவு செய்து கொண்டிருக்கிற பொழுது அன்பு தம்பி சிறிய குழந்தையாக பார்த்த சதீஷ் அவர்களுக்கு பிடித்தமான இறுதியான கவிதையோடு நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். கெட்டவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பட்டினத்தில் நெருங்கி அந்த வால் நட்சத்திரம் மறைந்து விட்டதோ, உன் திட்டத்தை மட்டுமே உணர்ந்து உன்னை மட்டுமே பார்க்க வந்துவிட்டேன், இயேசு பாலனை என்ற உணர்வோடு விண்ணை கண்டேன், வியப்பு கொண்டேன், மண்ணை கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன், இறைவா நான் உன்னை கண்டேன், அதில் என்னை கொண்டேன் என்ற உணர்வோடு வாழ வேண்டிய வரத்தை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். Yeah.
அன்புமிக்க சகோதரமே, படைப்பு மனித குலம் திருச்சபை, நாம் ஒவ்வொருவரும் இறைவனை காண்பதற்கு வரம் கேட்டு நம்முடைய ஜபங்களை எழுப்புவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் சிறு மலராக உந்தன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் இறை மக்களை இறை வழியில் நேர் வழியில் நடத்தி செல்ல அவர்கள் மீது அன்பும் அருளும் மிக்க உந்தன் ஆவியை பொழிந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். கடல் மீது மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்புவியை வழிநடத்தும் அனைத்து தலைவர்கள் அதிகாரிகளை சிறு மலராக உந்தன் பாதத்திலேயே ஒப்படைக்கின்றோம். இவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கி மக்களுக்கு உதவும் நோக்குடன் நற்பணி செய்து அனைத்து உயிர்களும் மகிழ்வுடன் வாழும் அழகிய வீடாக இவ்வுலகம் பயணிக்க உதவும் நல்மனம் கொண்ட தலைவர்களாய் உருமாறிட இவர்கள் மீது அன்பும் அருளும் மிக்க உந்தன் ஆவியை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பெரும் சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்புவியின் அனைத்து மனிதர்களையும் உயிரினங்களையும் வியப்பு மிகு இயற்கையையும் சிறு மலராக உந்தன் பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். இன்று மனித செயல்பாடுகளால் இயற்கை அழிவுக்குள்ளாகி வருவதையும் உயிரினங்கள் வாழ்விடங்களை இழந்து தவிப்பதையும் இயற்கை வளங்கள் சீர்கேடு அடைந்து வருவதையும் நன்கு உணர்ந்தவர்களாய் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு இயற்கையை பேணிக்காக்க இவ்வுலக மாந்தர்கள் மீது அன்பும் அருளும் மிக்க உந்தன் ஆவியை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். இரவை ஆள்வதற்கென நிலாவையும் மின்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். அன்புறவை இழந்து தவிக்கும் இயலாமையில் வாழும் வேதனையில் உழலும் அமைதி இழந்து உருக்குலையும் குடும்பங்களையும் சிறுமலராக உந்தன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இத்திருக்காட்சி பெருவிழா நாளில் எங்கள் இல்லங்களும் உள்ளங்களும் உமது அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிப்பவையாக இருந்திட உம் திருமகனின் திருக்காட்சியை காணும் பேச்சினை பெற்றிட குடும்பங்கள் மீது அன்பும் அருளும் மிக்க உந்தன் ஆவியை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவா, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் குரல் எழுப்பி கேட்ட வேண்டுதல்கள், எங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் செவி கொடுத்து உமது நிறை அருளை பொழிந்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனமும் கனி தரும் சுவையும்
சகோதரமே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மையே வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை, எனினும் காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கை இடுக்கின்றார், பலியிடுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகியே கிழசுவே எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினி. சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடு வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாக பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்,
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மெத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். சிறப்பாக என்ற நன்றி திருப்பலை ஒப்புக் கொடுக்கிற அனைத்து குடும்பங்களையும் அபரிமிதமாக ஆசீர்வித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் திரும்ப ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக நம்பிக்கையோடு இந்த திருப்பலில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியார் இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீபரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ கிறிஸ்து இறைவனின் திருமகன், அனைத்து உலகின் அரசர். இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இன்றைய ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை சிறப்பித்தவர்கள் தூய மத்தேயு அன்பையும் பொது முன்னுரை திருமதி ஆனந்தி, முதல் வாசகம் திருமதி ஜூலி, இரண்டாம் வாசகம் செல்வி ஜாஸ்மின், விசுவாசிகளின் மன்றாட்டு திருமதி ஆரோக்கியமேரி, இவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டும். நாளை 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா காலை திருப்பலி, வருகின்ற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி, வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு, வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பங்கு பேரவை மெய்ப்பு பணி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் என்ற முறையில் வருகின்ற 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு அற்புத குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் ஏபி நகரில் உள்ள திரு ஜேம்ஸ் மார்டின், மேரி நிர்மலா இவர்கள் வீட்டில் நடைபெறும். திருப்பலி கருத்துகள் பதிவு செய்ய விரும்புவோர் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளவும். திருப்பலி ஆரம்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 15 நிமிடங்களுக்கு முன்பாவது பதிவு செய்து கொள்ளுங்கள். தொலைபேசியிலாவது முன்னால் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் வந்து பதிவு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டால் தேவையில்லாத குழப்பங்களும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்று பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இயேசுமரிடம் சொல்லியிருக்கிறேன், ஆலயத்திற்கு வந்தால் தொலைபேசி எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. காரணம், அவரிடம் இந்த பூசை கருத்துக்களாக சொல்வதால் ஓடிக்கொண்டே இருக்கிறார், நடந்து கொண்டே இருக்கிறார். நான் சொன்ன உங்களுக்காக ஒரு பதிவு போட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆலயத்தில் அலைபேசியில் பேசாதீர்கள், அடுத்தவரிடமும் பேசாதீர்கள், ஆண்டவரிடம் மட்டுமே பேசுங்கள் என்று ஏற்கனவே வருக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த சூழலை நீங்கள் உருவாக்கிவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய பொறுப்பாளர் கவனத்திற்கு, உங்களிடம் உள்ள 2023ஆம் ஆண்டு வருடத்திற்கான சந்தா புத்தகம் மற்றும் கிறிஸ்துமஸ் குடும்ப நன்கொடை புத்தகம் இரண்டையும் வருகின்ற 14ஆம் தேதி ஞாயிறு திருப்பலி முடிந்த பிற்பாடு என்னிடம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை திங்கட்கிழமை மறுபடியும் மாலை 6 மணிக்கு தூய சமாதானத்தின் ராக்கினி அன்பிய கூட்டம் இலங்கை முகாமில் உள்ள திரு ரொபின்சன் மேரி சிந்துஜா வீட்டில் நடைபெறும். 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு கிறிஸ்து அரசர் அன்பிய கூட்டம் டேனிஸ் மிஷன் பள்ளியின் பின்புறம் உள்ள திரு ஜாய் வின்சென்ட் ரோஸ்லின் கலைவான வீட்டில் நடைபெறும். 2 அன்பியங்கள் நாளை நடக்கும். அன்பிய பொறுப்பாளர்கள், அடியேனும் கண்டிப்பாக இது நான் கலந்து கொள்வேன் என்பதை நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக மூ மவுண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை இமயம் நோக்கி என்று ஒரு காலத்தில் நான் இளைஞர்களை பற்றி எழுதினேன். மண்ணிற்கு வராத மலட்டு மேகங்களுக்கு கூட ஈரப்பதம் தருகின்ற சக்தி இளைஞர்களுக்கு இருக்கிறது என்று. ஆனால் வருகின்ற மேகத்தை மழையை கூட இன்றைக்கு தடுத்து விடுகின்ற பக்குவம்தான் இளைஞரிடம் இருக்கிறது என்பதை மாற்றி அமைக்க வேண்டும். இதற்காக வருகின்ற 14 மாலையிலிருந்து 16 வரை ஒரு இளைஞர்கள் மறை மாவட்ட அளவில் பெத்து செமினரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது பெண்களுக்கான இமாக்குலேட். இது சொன்னாலே பாதி பேர் வரமாட்டான், ஏனென்றால் யூத் அனுப்பணுன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கவனிக்காமல் இருக்கிற மனநிலையைத்தான் சென்ற முறை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே 2 பேர் எனக்கு தேவை, என்னை வந்து சந்திக்க வேண்டும். சிறப்பாக ராபர்ட்,
அவன் என்னை வந்து சந்திக்க வேண்டும். இலங்கை முகாம் பங்கு பேரவைக்காக இரண்டு பேர் தேர்வு செய்து இதற்கான ஒரு நாள் பயிற்சி இருக்கிறது. இதை நான் ஏற்கனவே பங்கு பேரவையினுடைய செயலர் திருமதி வெலிங்டன் அவர்களுக்கு தெரிவித்திருந்தேன். அவர் மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்வார் என்ற உணர்வோடு இந்த மூன்று அரசர்கள் மூன்று ஞானிகள் இருக்கிறவர்களை எல்லாம் வர வேண்டும் என்ற ஒரு பேராவால் தான் அருள் சகோதரிகள் அமுதா டீச்சர் வழியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அரசர்களாக இல்லாவிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய பேரவா என்பதை இவர்கள் பெயரால் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பிறப்பு காலத்தில் உங்களுடைய தாராள காணிக்கை, உங்களுடைய உடனிருப்பு, சிறப்பாக திரை மறைவில் உழைத்து கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டும். இப்பொழுது இந்த பாடற்குழுவினர் அவர்களை கூறிய மூன்று மாத காலமாக எப்படி பாடினார்கள், எப்படி இசைத்தார்கள் என்று ஒரு விதண்டாவாதம் பட்டி மன்றபத்திற்கு நான் வரவில்லை, நீங்கள் வரக்கூடாது. ஆனால் அவர்கள் அற்புதமாக முயற்சி எடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளர் என்ற முறையில் பதிவு செய்து அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு. அவர்கள் இதைவிட 10 மடங்கு வைத்திருப்பார்கள். இருந்தாலும் ஆண்டவருடைய கைகளிலிருந்து ஆண்டவருடைய திருப்பீடத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு தர நான் ஆசைப்படுகிறேன். பேரிட்டு தந்தை பன்னீர் ராசாங்க வாங்க, படிக்கிறவங்க எல்லாருங்க வந்துருங்க. பேட்ரிக் ராஜ், திருமிகு ராயப்பன் வேதியர், லியோ ஜான்சன், திரு சூசைராஜ், திரு வீரகுமார், திரு பாஸ்கல் ராஜ், திரு வேளாங்கண்ணி, திரு அற்புதராஜ், திருமதி ஜெயந்தி, திருமதி அமுதா, திருமதி கரோலின் வாங்க. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவே பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்மோரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவி சாய்க்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய சிறப்பு ஆசீரை வேண்டி அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். இருளில் நின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கியிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வாராக. ஆமென். இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீன்களை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் சேர்ந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது.